ஐயரே ஹாய் பொண்ணே அடடே இன்னையாது எங்க ஊர்ல அரத்த மர்தா சுத்தி நிப்பாங்க இங்க என்னன்னா ஆம்பளை மண்டல் சுத்தி நிக்கங்களா இன்னையாது ஆம்பளையானா அப்ப ஐயர் சாமி கல்யாணம் ஆயிச்சா ஆயா நேத்து காலைல கான்சாமி கோல தாலே கட்டின சம்மி சைட்டா வந்துங்க டேய் ஐயர் கல்யாணம் ஆயிச்சடா இரு இரு யாருமா இவ பேச்ச பார்த்தா பட்டணத்து சேரி பொண்ணாட்ட இல்லப்பா அது புரியுது இல்ல ஆமா தாழ்த்தப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தைரியமா ஊருக்குள்ள வரலாமா தாழ்த்தப்பட்டவா கேவலம்னா தாழ்த்தினவா இவ்வளவு கேவலம் செத்தவாளுக்கு தண்டனை கிடையாது சாக அடிக்கிறவாளுக்கு தான் தண்டனை ஒரு சமூகத்தையே காலம் காலமா சாகடிச்சுட்டே இருக்குமே நமக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்க போறது சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிக்கிறதோ சனாதன தர்மத்தை மீறறதோ இந்த ஊர் சட்டப்படி பெரிய குற்றம்னு ஐயருக்கு தெரியும் இல்ல பேஷ தெரியும் என்ன யாது நான் அப்போ அப்படி பாத்துக்கிட்டே இருக்கறேன் ஏதோ புத்தா கல்யாணம் பண்ணி வந்துக்கறாங்களே நான் நல்ல வார்த்தை சொல்லணும் இல்லாம என்ன யாது ஆளுக்கார அம்பலம் பண்ணி நிக்கிறீங்க பெரிய கல்யாணம் பண்ணி வந்துட்டா ஆனா அழகனை தேர்ந்தெடுத்துட்டே இல்ல போவியா வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை நான் செய்துக்கல ஒரு கடமையை தான் செஞ்சிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது யாரா நீ நல்ல காரியம் என்ன பண்ணினே வந்துக்கற அத்தி குற சொல்லினே இருக்கறங்களா காஸ்மாலங்க ஆமா என்ன செய்ய முடியும் என்ன செஞ்சாலும் குத்தம் சொல்றதுக்குமே ஒரு கூட்டம் இருக்கு இதுதான் ஆரம்பம் இன்னும் போக போக பாரு இதுல விசாரணைக்கோ விவாதத்துக்கோ இடம் இல்ல இன்னையில இருந்து சங்கரைய இருக்கு கோயில்ல வேலை இல்லன்னு சொல்லு போ போய் சொல்லு போடா சரிங்க எல்லாம் வந்தால வந்தா இப்ப உனக்கு திருப்தி தரேன் இன்னையா வரும்போது அத்தனை மணிக்கே வந்துக்கிற அம்மனுக்கு அர்ச்சனை பண்ற பாக்கியம் போயிட்டு உனக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பூச்சா ரிசைன் பண்ணினியா ரிசைன் பண்ணலடி டிஸ்மிஸ் பண்ணி விட்டா இது சீசனே டிஸ்மிஸ் பண்ற சீசன் ஆச்சு இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணாங்க நீ இன்னும் ரிசைன் பண்ணீங்க ஒரு தப்பு பண்ணல உன்னை கல்யாணம் பண்ணின்றத தவிர அப்பா நான் அது பண்ணிக்கிறதுக்கு மிஸ்டேக்கா அத காரணமா காட்டி தான் இனிமே அர்ச்சகர் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டா கல்யாணம் பண்ணினா கண்டாவா இன்னையாத அநியாயமாக்கிட்டு उन्न अर्चना உன் பெரிய மனசுக்கு ஒரு குறைய வராதியா டா இப்ப சொல்றேன் கேட்டுக கச்சி வைக்க உன் கூட இருந்துக்கவே ஆமா காவிய விட்டாங்க காமாதுயா ஆ காவலே விடு வீரையா இன்னைய பெரிய மனுஷன் தானே சரி அவரை பத்தி எல்லாம் அந்த மாதிரி அனாவசியமா பேசாது ஏதோ கொஞ்சம் ஆசார வெறியர் அவசரப்படுவார் முன்கோபி அவ்வளவுதானே வழியே நட்புக்காகவும் பாசத்துக்காகவும் உயிரையே வரக்கூடிய மனுஷன் வெற்றி உன் பக்கம் தான் விடாதே இந்த வீரையாவுடைய ஆட்கள் யாரும் சோட போக மாட்டாங்கன்றது நிரூபிச்சு காட்டிட்டாங்க சந்தோஷம் ஐயா என்னடா வந்தா உங்களை சங்கரையை பார்க்க வந்திருக்காரு எதுக்காக பறிக்கப்பட்ட பூசாரி வேலையை மறுபடியும் கேட்க வந்திருக்கலாம் சந்திக்க முடியாதுன்னு சொல்லு வேலையை பத்தி திரும்ப சிந்திக்க வேண்டாம் சொல்லு அப்படிலாம் சொல்லாதீங்க அவர் வெறும் அர்ச்சகர் மட்டும் இல்ல உங்க ஆருயிர் நண்பர் நீங்க மறக்காம போய் பாருங்க நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல रात्रि मा वि अंगे तंगिटे अतमे मनस
சரி நம்மால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை பாழா போக கூடாதுன்னு நானே ஒரு தீர்மானத்துக்கு வந்து கோவில் சமவெளியிலே இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டேன் தெய்வ சாட்சியா சொல்றேம்மா நான் ஒரு குத்தமும் செய்யல இதோ அவர் வந்துட்டு இருக்காருங்க நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட வரலாம் நீ உள்ள போ சமூக சீர்திருத்தவாதி சங்கரையரா என்ன விஷயம் உத்தரவு தப்புன்னு ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு எது சரி எது தப்புன்னு ஊருக்கு தெரியும் சங்கரா பார்க்கலாம் பேசலாம் சிநேகிதரா தொடர்ந்து பழகலாம் ஆனா பவித்திரமானது அம்மனுக்கு பாழ்பட்டு போற கையால பூஜை பண்ற மட்டும் அனுமதிக்கவே மாட்டேன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறவன் அர்ச்சகரா இருக்க கூடாதுங்கிறது உங்க அபிப்பிராயம் விளக்கம் கேட்கறதுக்கு வெக்கமா இல்ல நீ எல்லாம் ஒரு பிராமணனா உண்மையை பேசுற பிராமணன் உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்றது அந்த வகையில நான் ஒரு பிராமணன் தான் வேதங்களை படிச்சவன் தானா நீ ஆமா அதனாலதான் வேதங்களே கிடையாதுன்னு சொல்றேன் கண்ட உடனே ஒரு பெண்ணை கட்டிக்கிறது காம இல்ல இந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் காமமா இல்ல காதல இல்ல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாழா போயிடக்கூடாதுன்ற என்னுடைய நல்ல எண்ணம் தான் காரணம் நீச்சத்தனமான காரியத்தை பண்ணிட்டு அதுக்கு நியாயம் வேற கற்பிக்கிறியா நான் செஞ்சது நீச்சத்தனம்னா இதே நீச்சத்தனத்தை நீ அடிக்கடி சொல்லுவிய நம்ம முன்னோர்கள் அவ கூட செய்திருக்கா வசிஷ்டர் ஒரு பிராமணர் அவர் மனைவி அருந்ததி ஒரு தாழ்ந்த ஜாதி பொண்ணு சுக்கராச்சாரியார் ஒரு பிராமணர் தன் பொண்ண வேற ஒரு ஜாதிக்காரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சார் சந்திர மகாராஜா ஒரு மீனவ பொண்ணு கல்யாணம் பண்ணிண்டா அது மகாபாரதம் இந்த சங்கரையர் வேற ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிண்டா அது மகாபாதகம் இல்லையா நீ ஆயிரம் நியாயம் சொன்னாலும் சரி அந்த அர்ச்சகர் பதவி உனக்கு திரும்ப கிடைக்காது அந்த அர்ச்சகர் பதவிக்கு மனு போடுறதுக்காக நான் இங்க வரல தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்லிட்டு போகலான் சங்கரையர் இங்க வந்தான் வர நில்லு நில்லு அனியா அக்கரம் ஏமுள்ள சேரிய சென்னவரான நீ ஆமாங்க கிராமத்து குளத்துல தாழ்த்தப்பட்டவங்க தண்ணி எடுக்க கூடாதுங்கிற கட்டுப்பாடு இருக்கிறது தெரியுமில்ல உனக்கு ஆமா மாரியா தாளுக்கு வேண்டுதல் நிறைவேற்றணும் சேரி குளத்துல தண்ணி இல்ல அதனால இங்க வந்து தண்ணி எடுத்தேன் ஏய் எவ்வளவு பெரிய மனுஷன் கேக்குறனா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போயிட்டு இருக்காரவா முதல்ல துண்ட தோள்ள போடுங்கண்ணே அப்பதான் பெரிய மனுஷன் ஆக முடியும் ஒரு கன்னி பொண்ணு மாதவளையை குளிப்பாட்டி தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பூஜை செய்ய போறா அதுக்காக அர்த்தம் இல்லாத காரணத்தை காட்டி அதை போய் தடுக்கணுமா வீண் தகராறு வேண்டாம் மரியாதையா சொல்றேன் போயிருங்க மாகாளிக்காக ஊர் முடிவை மாத்த முடியாது கடவுளோட பிள்ளைகள்னு பெரிய மகான்களே சொல்லிருக்காங்க அதனாலதான் கடவுள் சொல்லவே இல்ல தலிவினே கும்பிட்டு வந்துடும் எப்படி இருக்கு பாவிகளா கடவுளையா தாழ்ந்த ஜாதின்னு சொல்றீங்க உங்க நாக்கு அழுக போயிடும் உருப்பட மாட்டீங்களா நீங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க அடிச்சு போட்டு இழுத்து வேணாம் யாரா ஏழை எளியவங்க தாழ்த்தப்பட்டவங்க நல்வாழ்வுக்காக இயந்திரம் போல உழைக்கிற எங்க வீட்டு பிள்ளை அநியாயம் அக்கிரமம் எங்க நடந்தாலும் அதை செய்யறவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அவைகளெல்லாம் எதிர்த்து நிற்கிற அஞ்சா நஞ்சமுடைய ஆயிரத்துல ஒருவன் அப்படியா கத்தியா வீசுறீங்க சத்தியம் நீதி
நேர்ம தர்மம் ஜனங்களோட வாழ்த்து இவையெல்லாம் அவர் பக்கம் இருக்கிறவரை கத்தி வெடிகுண்டு வைக்கலாம் அவர் கால் தூசி கொடுத்துட முடியாது என்ன சொன்ன உண்மைதாயா சொல்றேன் அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா வாய திறந்து எங்களை எதிர்த்து வாழும் என்ற அளவுக்கு திமிர் வந்துருச்சா குதிரையும் குளத்தை தெரிஞ்சுதான்டா தம்புறான் கொம்பு கொடுக்கல நாங்க மேல் ஜாதி தாழ்ந்த ஜாதி ஆண்டவன் படைச்சது காரணத்தோடு தாண்டா டேய் ஜாதியால மட்டும் பெரியவங்களடா தந்தையில நாங்க பெரியவங்கடா அடியா வெட்டுடா கொல்லடா முழுக்கடா Thank you.
பங்காளி வேணும். யார் கேக்குறீங்க? அதான் பந்தி பங்காளி. எப்ப சாப்பிட உட்கார்ந்தாலும் கூட உட்காருமாது. ஓ நம்ம கண்ணிய கேக்குறீங்களா? பரவாயில்ல இப்பவாவது உங்க பொண்ணோட ஞாபகம் வந்துச்சு. தயமா கண்ணிய நான் மறந்துட்டேன். இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. என் வம்ச பலங்கிறதுக்கு வந்து பிறந்திருக்கிற ஒரே மகாவ அவளை நான் மறப்பேனா? நீங்க சிறம்படுத்து வீசுனா எழுத்து நின்று ஜெயிக்கிறதுக்கு இதுவரைக்கும் யாரும் பறக்கல, இனிமே யாரும் பறக்க முடியாதுன்னு சந்திர சொன்னப்போ கம்பீரமா நின்னுங்க. என்ன தப்பு? முகஸ்துதிக்கு பயங்கரவன் யார் இருக்கான்? அந்த மயக்கத்துலதான் கண்ணிய மறந்துட்டீங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்ல. இங்க பாருங்க, உங்களை எழுத்து நின்று ஜெயிக்கிறதுக்கு என் மக கண்ணி ஒருத்தியாலதாங்க முடியும். கொஞ்ச நேரத்துல என்ன போட்டு குழப்பிட்டேன். சிலம்பத்துல அவ என்ன ஜெயிக்க போறாளோ இல்லையோ, உன் வாயால என்ன நீ ஜெயிச்சிருவேன். போட்ட வைங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, அவ வீட்டுல இருப்பாளா? அத கூட மறந்துட்டீங்களா? உண்மையிலே மறந்துட்டேன். வெள்ளிக்கிழமை அவளுக்கு வீடு வாசல் உலகம் எல்லாமே அந்த கோயில் தானே. ஒரு பொண்ணு மேல மோதிட்டா அதுக்காக இவ்வளவு அலட்டிக்கணுமா? இதுக்கு முன்னால எருமை மேல மோதினப்ப பொறுமையா இருந்தாள். ஒருவேளை இது சொந்த ஜாதி நினைச்சிட்டு, மாடு மேல மோதினா தப்பு இல்ல, ஆனா பொண்ணு மோதினா தீட்டா? இது என்னங்க பைத்தியகாரத்தனம்? என்ன சங்கரையரே, குறுக்கள் வேலை போன உடனே அரிஜனங்களுக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலா மாறிட்டீங்களோ? ஊருக்கு நல்லது சொல்ல நினைக்கிறேன். அத வக்கீலா இருந்து சொன்னா என்ன, பத்திரிகைக்காரனா இருந்து சொன்னா என்ன, நடிகனா இருந்து சொன்னா என்ன, எப்படியோ சொல்றேன்.
தம்பி இப்படிதான் என்னை தவிக்க வைக்கிறதா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? தெய்வத்தை தேடுற பக்த மாதிரி நான் உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். அம்மா, வழக்கமா பிரகாசிக்கிற அந்த வானத்து வெள்ளித்தட்டு இன்னைக்கு வளப்பு இல்லாம இருக்கு என்ன காரணம்? உங்க முகம் தங்க தட்டு மாதிரி தக தகன்னு ஜொலிக்கிறப்போ அந்த வெள்ளித்தட்டு வெறும் தட்டு தானே? கண்ணி, நீ சிரிக்கும் போது பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன? சிரிப்பிக் கொண்டு செய்த உதடு சிரித்துக் கொண்டே இருந்தது அப்படின்னு ஒரு கவிஞர் சொன்னார். அவரை பாராட்டணும்னு தோணும். அளவுக்குமே போகாதீங்க. ஒரு பெண் அவளோட காதலனுக்கு மின்னிலமா இருக்கிறத விட வீட்டு விளக்கா இருக்கிறதுனா முறையானது. சமூகத்தின் சட்டங்களும் சம்பிரதாயங்களும் நம்ம காதலுக்கு குறுக்கு நிக்கலாம், சங்கடங்களும் உருவாகலாம். மூட்டை அடக்கிறவங்க தானே மூட்டை அடக்க முடியும்? வெறுப்பு சிதற பாறைகளுக்கு பயப்பட்டா தங்கத்தை எப்படி எடுக்க முடியும்? சபலங்களுக்கு ஆட்படாமே ரெண்டு உள்ளங்கள் சங்கமமாய் பிறக்கிற காதல் இருக்கே, அதுக்கு தெய்வீக சக்தி உண்டு. அதை எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. கண்ணி, மறந்துற மாட்டியே இந்த வேலையை? மறக்கிற காலம் வந்தா இருக்க மாட்டேன். பிரிக்க முடியாதபடி வாழ்க்குள்ள இப்படி ஒரு பிணைப்பா? கடவுளே, வெறிய ஆச்சார புருஷனாச்சே, அவனோட விளையாடி பார்க்கணுங்கிறது தான் உன்னுடைய விருப்பமா? அவனுக்கு புத்தி புகட்டுறதுக்காக நீ நடத்துற இந்த நாடகத்தினுடைய முடிவு சுதமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உன்னுடைய விருப்பம் தானே விதி. நல்லதே நடக்கட்டும். வீட்டுக்கு வெள்ளம் காட்டாத்து வெள்ளம் கரையை கண்டுதா மரத்தை கண்டுதா? காதலும் அப்படிதான் போல் இருக்கு. வெள்ளம் காதலு வீரையை லவ் பண்றாரா? இல்ல, இன்னும் அவர் ஆரம்பிக்கல, இப்ப அவர் பொண்ணு ஆரம்பிச்சிருக்க. விஷயம் ரொம்ப சீரியஸா போச்சு. கல்யாணம் பண்ணிட்டுதான் தீருவேன்னு ஒத்த கால நிக்கிற அந்த பொண்ணு. அவர் யாரு? இந்த சேரியில இருக்கானே முத்தையன். ஆனா நல்லவன் தான், செலெக்ஷன்ல ஒண்ணு தப்பு இல்ல. பின்ன என்ன ஏற்றாப்புல ஜாலி பத்தம் அந்த முடிச்சுக்க வேண்டியதான? மேரேஜா கண்டுகினாங்க, காதல் பண்ணினாங்க, கையை புடிச்சு குடுத்து விஷயத்தை முடிக்காம இன்னும் கம்ப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடையில போறவங்க சுந்தரி இன்னாயா? ஆயா, என்ன பார்த்தா ஆயா மாதிரியா இருக்கு? ஏதோ மனசாட்சிக்கு பயந்து உன்ன கல்யாணத்தை பண்ணிட்ட, கோயில்ல அர்ச்சனை பண்ற பாக்கியம் போயிடுத்து, கோயில விட்டே விரட்டி விட்டா. நீ இந்த மாதிரி கத்திண்டே இருந்தா என்ன ஊரை விட்டே விரட்டிடுவா, அப்புறம் உன் இஷ்டம். ஊரை விட்டு விரட்டுறதுக்கு இந்த வீரையாவுக்கு இன்னாயா ரைட்டு? ரைட் இல்லாதவாளோ வெயிட் இல்லாதவாளோ உனக்கே இவனே நிறு. இந்தோ ஐயா பெரிய ஜாதிகாரன் நம்பி போவாதுன்னு. பெரிய ஜாதிகாரன் சொல்லிருக்க மாட்டா, பெரிய வியாதிகாரன் சொல்லிருப்பான். காது வேற மந்தம் போல் இருக்கு உனக்கு. கண்ணி, நீ இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியல. காலம் பூராவும் இப்படியே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் பக்கத்துல நீங்க இருந்தா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. களங்கம் இல்லாத ரெண்டு உள்ளங்கள் ஒன்னாகும் போதுதான் காதல் பறக்குது.
இல்லையா? ஆமா, அதுக்கு பிறகு நடக்கிற திருமண வாழ்க்கை பேரின்பமா இருக்கும் இல்ல? அந்த இடத்துல இருக்கிற சொந்தம் இருக்கு, அத வார்த்தைகளால சொல்ல முடியாது, வாழ்ந்துதான் காட்ட முடியும். கணவன் அவளை பிரிஞ்சா அவ உயிர் பிரிஞ்சிடும்னு சொல்றதுண்டு இல்ல? எங்க என்ன பிரிய மாட்டீங்களே? இந்த உடலை விட்டு உயிர் பிரியறவர நான் என்ன விட்டு பிரிய மாட்டேன். ஐயா, இது புரிஞ்சு பேசுற மாதிரி எதையும் சொல்லிடாதீங்க. நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் என்னுடைய எதிர்காலமும் அடங்கியிருக்கு. மகையை வாழ்க்கையை பாழாக்கின கதையை சொல்றேன், இதுக்கு பரிகாரம் காரணம் நான் தூக்க மாட்டேன். பஞ்சாயத்து சொன்ன என்ன நடக்க தெரியுமா? நெறி கட்ட பொண்ணுன்னு உன்னையும் நெருப்புல வச்சு கொளுத்துவாங்க, அப்புறம் நீ நெருப்பு கட்டிட்டு ஆளுவணும். உன் தலை எடுத்து அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? போய் அந்த சுகத்தை அனுபவிச்சு பாரு. போ. ஏண்டா, உனக்கே இது நியாயமா? காலாகாலத்துல கண்ணியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த கேள்விக்கு அவசியமே இருந்திருக்காது. வீரையாவுக்கு எனக்கு தீராத பகை இருக்குன்னு தெரிஞ்சுமா இப்படி சொல்ற? இது பரம்பரை பகை இல்லையே. எனக்கும் கண்ணிக்கு நடக்கிற கல்யாணத்திலேயாவது ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரட்டுமே. ஓஹோ, அதுதான் உன் கண்களை திறக்கும்னா? அப்படி ஒரு உறவு ஏற்படுறதுக்கு அம்பாவை வேண்டிக்கிறேன். அது வரைக்குமாவது நல்லவனா நடந்துக்க. என்ன சாமி, நேற்று ஹரிச்சந்திரா கதா காட்சியம் நடத்துறதா உறுதிமொழி கொடுத்தீங்க, இன்னைக்கு வள்ளி திருமணம் கதா காட்சியம் நடத்துறீங்க, உறுதிமொழியை ஞாபகப்படுத்துறேன். உறுதிமொழியை யார் யாருக்கு நினைவுபடுத்துறது போச்சு. இப்ப உறுதிமொழியை நினைவுபடுத்துறேன்னு சொல்றேன், இன்னும் கொஞ்சம் போனா உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருந்தா முடியுமா? வந்திருக்கிறவா எல்லாரும் வள்ளி திருமணம் கேட்கணும்னு ஆசைப்படுறா, நீங்களும் போய் உட்காந்து கேளுங்க. ஜனங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பொறுப்புல விட்டுருக்கா? என் பொறுப்பு முடிகிற வரைக்கும் சித்தராய் பொறுமையா இருக்கப்படாதா? போங்க. ஐயரை தப்பு பண்ணிட்டு அதுக்கு ஆண்டவனுடைய கதைகளை ஆதாரமாக கூடாது. ஆண்டவன் பண்ணா போற்றுதல், அதே காரியத்தை இந்த ஐயர் பண்ணா தூற்றுதல். நீங்க சொல்றீங்க, இந்த நியாயத்தை மத்தவெல்லாம் ஒத்துக்கல? வள்ளிய முருகன் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணது கூட உலகத்துக்கு வழிகாட்டத்தானா? முருகன் கதையை சொன்னா ரெண்டு பொண்டாட்டிக்காரன்னு சொல்லுவேள், ஐயப்பன் கதையை சொன்னா அப்பா அம்மா யாருன்னு கேட்பேள், ராமர் கதையை சொன்னா அவரையே வாலிய பின்னால இருந்து அடிச்சாருன்னு கேட்பேள். எதுலையுமே நமக்கு பிடிபடாத தத்துவங்களதா பிடிச்சுட்டு அலையணுமா? நமக்கு புரியற எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கே, அதையெல்லாம் கவனிக்கப்படாதா? நீ இந்த மாதிரி இங்க நாலு பேர் நடுவுல கேட்கறது எனக்கு தெரியும். பழனி மலைக்கு ரகசியமா காவடி எடுக்கிறே அதுவும் எனக்கு தெரியும். சபையில அதெல்லாம் பேசி வைக்காதே. இது சம்பந்தமா ராமானுஜர் சரித்திரத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. ஒரு முறை ராமானுஜரும் அவருடைய சிஷியர்களும் தெருவில் கால்நடையா போயிட்டு இருந்தா, எதிர ஒரு ஹரிஜன பொண்ணு வந்துட்டா. உடனே ராமானுஜருடைய சிஷியர்கள்லாம் அந்த பொண்ணை பார்த்து ஒதுங்கி விலகி வழிபட சொன்னான். என்ன ஹரிஜன் பாருங்க, வீட்டு மேல விட்டுறக்கூடாது இல்லையோ? அதுக்காக அந்த ஹரிஜன பொண்ணு சொன்னா, ஒதுங்கிற சரி எந்த பக்கம் ஒதுங்க சொல்றேன், இந்த பக்கம் ஒதுங்கிறா வெங்கடேச பெருமாள் கோவில், இந்த பக்கம் ஒதுங்கிறா ரங்கநாத பெருமாள் கோவில், உலகளந்த பெருமாள் திசையெங்கும் வியாபிச்சிருக்கானே, நான் ஒதுங்கிற பக்கம் கடவுள் இருந்து அவன் மேல என் தீட்டு பற்றப்படாதே, கடவுள் இல்லாத பக்கம் எதுன்னு சொல்லு, அந்த பக்கம் நான் ஒதுங்குறேன். உடனே ராமானுஜர் சாஷ்டாங்கமா அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தன் சிஷியர்கள் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டுட்டார். இப்படி எத்தனையோ சம்பவங்கள், சரித்திரங்கள், நிகழ்ச்சிகள் நம்ம புராண கதைகள்ல எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சப்புறமும் ஜாதி ஜாதின்னு பேசுறது அசல் பைத்தியக்காரத்தனம் இல்லையா? எனக்கே ஒரு மாதிரி ஆகி மூணாம் தாரமா ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கலாமு ஆசைய வந்துருச்சு. கையக்கார முடிச்சு போடுவேன். ஐயரை கூட்டு வர சொல்லி ஆரம்பம். ஆறு கட்டவனும்
கதாக்காரேபத்துல கலப்பு கல்யாண பிரச்சாரமா பண்றேன். ஜாகிரத தெரியுமா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அடுத்த தாதி பொண்ண கண்ணால கட்டினதுக்காக பூதாரிகளே கிடையாதுன்னு சொல்லிட்டாராம். ஆண்டா என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா? அவர் வீட்டுலயே கதைய மாத்திக்கிறாங்க. சுந்தரி அவர் தான் பெரிய அது தெரியாம ஏதாவது உளறி குட்டாரு. சங்கரா உண்மை சொல்ற அவ என்ன சொல்ற தயவுசெய்து சொல்லு. சங்கரா நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா என்னுடைய உண்மையான சிநேகிதன் நீ என்ன சொல்றா? யாரோ சொன்னத நம்பி திடீர்னு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. சொன்னது யாரோ ஒருத்தர் இல்ல சங்கரையர். சரிதான், வேலை பறிபோன ஆத்திரத்துல வீட்டுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாரோ என்னவோ. மறந்து போய் பேச மாட்டாரு சங்கரையர். வெளியிருக்காங்க மகாஜனங்களே மகாஜனங்களே, இன்னைக்கு நமக்கு ஒரு புண்ணிய நாள். மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் ஆசைக்கும் பண்புக்கும் பாத்திரமான மகா 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 ராஜஸ்ரீ வந்திருக்காங்களா? சும்மா ராஜஸ்ரீ மாமா ஹரிச்சந்திரன் அவர்கள். என்னயா உனக்கும் மாமாவா? மீச காலத்தை ஓட்டாத கதைய ஆரம்பிக்க சொல்லியா? உங்க அளவு கிடந்த ஆர்வம் புரியுது. இதோ கலாக்காலட்சம் ஆர்வம் ஆக போகுது. என்னயா இக்கட்டான நிலைமையில கொண்டாந்து விட்டுட்டேன். கணங்களை பார்த்தோன்னே கைகாலெல்லாம் உதறுது. இந்த சமயத்தில் மழையில பேஞ்சீங்கன்னா அதை சாக்கு வச்சு ஓடிடலான்னு பார்த்தேன், அதுவும் வரமாட்டேங்குது. இல்லை கதையை கேட்குறானே கொடுக்கலன்னா விடமாட்டேன் போல இருக்கேன். காலையில் நான் சொன்ன மாதிரி சமாளி. என்னங்க சமாளிக்கிறது? சமாளி மகாஜனங்களே, இப்போ நான் சொல்ல போற கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதவனுக்கு சொன்னாலும் புரியாது. எனக்கு தெரியும். தெரிஞ்சவனுக்கு நான் ஏயா சொல்லணும்? பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மீதி பேருக்கு தெரியாது. இல்ல சொல்லு கதை யாரியா? நீ தெரியாதவங்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்டீங்க. நம்ம போதான் ஓ ஒழுங்கா சங்கரையர் கதை சொல்லிட்டு இருந்தாரு, அதையும் கெடுத்து விட்டு கிண்டலா பண்ற. மணிக்கணக்குல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். மரியாதையா கதையை சொல்லு. இல்ல பக்கத்துலதான் புதுசா கட்டணம் கட்டிட்டு இருக்கான். அவ்வளவுதான். என் மச்சனை அடக்கலாம் பாரு. மச்சனை தயவு இருந்தா மலை ஏறி உழைக்கலாம்னு சொல்லுவாங்க. இவனை வச்சு ஒரு மரம் கூட ஏற முடியாது. அதாவது நான் மரியாதையாவே சொல்றேன் மகாஜனங்களே. ஓ கரடி போய் பேச கேட்டுக்கிட்டு கதா ஆரோஷமா பண்ண வந்துருக்குற. கதை பண்ண வர்றவங்களுக்கு ஒழுங்கா புராணம் தெரிஞ்சிருக்கணையா? கதை பண்றவங்க மூஞ்சியில கொஞ்சமாவது தெய்வீக கலை இருக்கணும். இது என்னையா மூஞ்சி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போட்டோ மாதிரி. உன்னை தாயா சொல்றாங்க தள்ளி இல்லையா? யாருக்கெல்லாம் தெய்வ கலை இல்ல அதை இப்ப நான் நிரூபிக்கிறேன். இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை காக்கா இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? முடியாது. நான் சொல்றேன் 420 அரை. அது என்ன அரை? ஒண்ணு குஞ்சியா? குஞ்சி எல்லாம் கணக்கில் வராது. வரலன்னா உடைய 420. ஓ நீ சொல்ற 420க்கு மேல இருந்தா வெளியூர் காக்கா நம்ம ஊர் எச்சேலுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். சரி 420க்கும் குறைவா இருந்தா
நம்ம ஊரு காக்கா வெளியூருக்கு விருந்துக்கு போயிருக்குன்னு அர்த்தம். கணக்கு பொண்ணோட தெய்வத்தனைய பாத்தீங்களா? ஆமாம். குமாரியா நீ ஆரம்பிங்க. இவன் ஸ்டாங் படுத்துறையா ஜோ மணியனும் மீசையில சைடுல தீய வச்சு இப்ப நான் என்னையா செய்யறேன்? உன்னை தெய்வம் நம்பிட்டானுவோ, நீ எதை சொன்னாலும் ஏத்துவானுவோ, அதாவது கூட மகா ஜனங்களே நான் சொல்ல போற கதை இருக்குது. புராணம், பெரிய புராணம். ஈத்திராரம்பத்திலே கம்பன் எழுதிய பெரிய புராணத்திலே தர்மர் வனவாசம் போகின்றா. அந்த சமயம் தம்பியாகப்பட்ட குவலனும் அவனுடைய மனைவி சீதாவும் உடன்கட்டை ஏறுவதாக அடம் பிடிக்கிறார்கள். என்ன பிடிக்கிறார்கள்? மடம் பிடிக்கிறார்கள். உண்டா? அது தேறு, இது வேறு. அடம் 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 பிடிக்கின்ற நேரத்திலே எப்படி தர்மர் வனவாசம் போறாரு, தம்பி கோவலனும் சீதையும் உடன்கட்டை ஏறுறாங்களா? தப்பா கனகப்பிள்ள, நீ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்ட. இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேத்துக்காவது பைத்தியம் பிடிக்கணும் அப்படின்னே கலாவரிஷம் முடியாதா? நம்பி நீ பிஞ்சு, உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ ஓரகிட்டு ஓரகிட்டு நீங்க கதை சொல்லுங்க. சொல்றேன். தர்மர் வனவாசம் சென்ற செய்தி கேட்ட அவருடைய மனைவி சகுந்தலை தடால் என்று மயங்கி தடாகத்தில் விழுந்தாள். அந்த சமயத்தில் தான் அந்த பயங்கரமான செய்தி வந்தது. எந்த பயங்கரமான செய்தி? அந்த பயங்கரமான செய்தி அதேதான். வனவாசம் சென்றிருந்த தர்மர் பாத்ரூமுக்கு போயிருந்தார். அப்ப மயக்க மருந்த கொடுத்து அவரை தூக்குல தொங்க விட்டுத்தான் தென்கொரிய அரசனான சூரபத்மன். காட்டுக்குள்ள பாத்ரூம் ஏரியா கரடி மீச கட்டியிருப்பான். அவர் கையில தட்டி வச்சிருந்தாரு, சுத்தி கட்டிட்டாரு. கேட்டா ஓகேடா? கேட்ட போயிருக்கிற யாரு? தர்மர் மகாராஜா. காட்டுக்குள்ள என்னடா, கடலுக்குள்ள கூட கட்டுவாரு. கடவுள் கதையை சொல்றேன்னு சொல்லிட்டு கண்டபடி உளரக்கூடாது. நானா உளறேன்? என்ன பத்தி உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், மணியக்காரருக்கு தெரியும். புராணத்தை அரைச்சு கரைச்சு குடிச்சவன் நானு. நான் சிவனுடைய முடிய பார்த்தது காலம் போக்கு தெரியும்னு சொன்ன பிரம்மன் மாதிரி. சாசன சமா ஆசன் பிரம்மா அஹம் சோசானே மாதாசி மேல பிதாசி கர்த்தாசி காரியதாசி ஏனம் வேதசிவ சாயித்ய மாப்னோதி. நாங்க இந்நேரம் அங்க இருந்திருந்தா எங்களுக்கு எது தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தணும்மா. தெய்வம் தான்மா, தெய்வ பிரபிமா. கண்ணி, உனக்காக கோயில்ல அவர் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு. கண்ணி அம்மா, உனக்காக எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்திருக்க தயாரா இருக்கம்மா. அம்பாளோட குடும்பத்தை உனக்கு கொடுத்துட்டு போகலீங்கன்னா எதிரே ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. வாய் புளிச்சுதா மாங்கா புளிச்சுதான்னு தெரியாம வர வதந்திகளை எல்லாம் நம்பி வானத்துக்கும் பூமிக்குமா எதிரி குதிச்சீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? வதந்திகள் ஆரம்பத்திலே கால புளிச்சு போட்டணும். இல்லன்னா விஸ்வரூபம் எடுத்து நம்ம வாழ்க்கையை விளையாட ஆரம்பிச்சோம். நீங்க மகனான அளவுக்கு மீறி அன்பும் பாசம் வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் அவன் மேல ஒரு சின்ன தவறான செய்தி கேள்விப்பட்டாலும் நீங்க துடிச்சு போறீங்க இல்லையா? மகன் மேல மட்டும்தானா அவன் பேர்ல நான் அளவுக்கு இருந்த பாசம் வச்சிருக்கிறது? காரணமே கண்ணி ஓ மகன் இருந்தார். உன்னே உன்னு கண்ணே கண்ணு இருக்கிற ஒரு பொண்ணு, அவளை பத்தி ஊர்ல நாலு பேர் நாலு பேரமா பேச விடலாம். கண்ணியை பொறுத்து வரையிலங்க, உறவான அவள் எனக்கு மகளா இருந்தாலும் உணர்வான அவள் எனக்கு தாயா இருக்கிறா. ஏதோ ஒரு சக்தி என்ன அறியாமலேயே அவகிட்ட என்ன அடிமை ஆக்கிடுச்சுங்க. காக்கைக்கு தான் கொஞ்சம் பொன் கொஞ்சம் சொல்லுவாங்க, நீ அதுக்கு மேல ஒரு படி போய் அவள் தெய்வீக முத்திரையை உத்தரவு பண்றத. அவ வந்துட போறாங்க. என்னப்பா என்னமா பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் திடீர்னு நிறுத்திட்டீங்க?
அரவட நேரம் வந்துருச்சு இல்லையா அதான் விவசாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் நல்ல விளைச்சல்னு ஊர் எல்லாம் சொல்றாங்கப்பா கவரைக்கு காரணமே அதாம்மா விளைஞ்ச பயிரை பூச்சி தாக்காம அரவட பண்ணி வீட்டுக்குடன் சேர்க்கிற வரைக்கும் நிம்மதியே இருக்காது கதர் வச்ச நிலமும் கன்னி பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அதான் பேசிக்கிட்டு இருந்தோம் நான் போய் மணிகாரனை பார்த்து வந்துறேன் சரி அப்பா என்னமா நாளைக்கு கோவில திருவிழா கேட்டதெல்லாம் கொடுக்கற அந்த மகமாய் கிட்ட இந்த குடும்பத்து பெருமையை ஒசத்துற மாதிரி உனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்து சொல்லி வேண்டிக்கம்மா வர நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் கண்ணிய நல்லவளாத்தானே காட்டுது அப்போ நான் கேள்விப்பட்டது பொய்யான தகவலா சங்கரன் சொன்னது பொய்யா இருக்காது உயிரே போனால் அவன் பொய் சொல்ல மாட்டான் எது சரி எது தப்புன்னு புரியலையே பாப்போம் உடம்பு எப்படி இருக்கு இதே ரொம்ப பாதிக்கப்பட்டது அந்த அம்மா உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைச்சா ரொம்ப பாதுகாப்பா இருக்கு சின்ன அதிர்ச்சி கூட ஏற்படாதபடி பார்த்துக்கணும் பி கேர்ஃபுல் கடற்குள்ளையா
அபிப்பிராயம் என்னப்பா சொல்றது?
கண்ணியம் மாலை கட்டிக்கிறதுக்கு என் மகனை தவிர வேற எவன் இருக்கிறா இந்த வட்டாரத்துல? இறையா இது மேற்கொண்டாக வேண்டியது கவனி, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். தாதா, நேற்று நடந்ததை வச்சு எந்த முடிவுக்கு வந்துறாரு? அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து அந்த சம்பவத்தை நான் மறக்க முடியாதுங்க. நான் மிருகத்தனமா நடந்துகிட்டேன் இல்ல? அப்படி என்ன ஒண்ணு இல்லைங்க தாதா. நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். உனக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நீ எதை கேட்டாலும் தர. எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க உங்க மனைவிங்கிற விரும்ப. ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டாந்து இருக்கேன். கேள கொண்டாங்க எப்படி? எப்பதான் போய் சொல்றது தவிர அப்படி இல்ல நம்பி. நல்ல சமாச்சாரம் தான் கொண்டு வந்திருக்கேன். காலமெல்லாம் யாருக்கா காத்துக்கிட்டு இருந்தனோ அந்த கன்னி எனக்கு மனைவியா வரப்போறான். சபாஷ். ஆமா, இது என்னது நல்ல செய்தி? நான் கொண்டாந்துருக்கேன். வாடிக்கை நடக்கிற வேடிக்கை இங்க நடந்துருக்கு போட்டுருக்க. வேடிக்கை தான் தாதா. இந்தா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போ. எங்க போறது? நான் உங்க மனைவி. ஓடி வர்ற வீட்டுக்கு சொந்தக்காரியாக பார்க்கறாங்க. இந்த வில்லேஜ்ல எல்லாம் பேசிக்குவாங்க. அதனால நீயே மரியாதையா போயிடு. நீங்க நல்லவரும் நினைச்சேன். சொன்ன வார்த்தைகளை இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களே. இப்படி வாரது வாழ்க்கையா? சபதம் போடுற பைத்தியக்காரி. யமங்கிட்டே சபதம் போட்டு ஜெயிச்சிருக்காங்க ஒரு பொண்ணு. ஏண்டா நம்பி, நீ யமனை பாத்திருக்கியா? உங்களை பாக்குறேன். யமனை பார்த்த மாதிரிதான். ஆனா அடிச்சு வளர்க்கணும், பொண்ண போட்டி வளர்க்கணும் சொல்லிக்கிறாங்க. இந்த வீரையா என்னடா பொண்ண புண்ணாக்கினே வராறையா? நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா கிட்டியா. காத்துக்கு கடிவாளம் கேட்ட நினைக்கிறார் அவர். அது முடியாதுன்னு இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுக்கத்தான் போற. உனக்கு கேள்வ சொல்லிடுறியா? கேள. யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாளே தான் நான் வருத்தப்பட்டு இருக்கேன். நீ எதுவும் கேளு. அவனே அனுவ ஆசையான்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அது பேக்டா இல்லையா? ஏன் இதுல இருந்து உனக்கு சந்தேகம்? அப்போ ஆன பொண்ணு லவ் பண்றதும் ஆசைப்படுறதும் அண்ணா அவன்கிட்டே போய் சேர்ந்து திரும்பி வரதில்லை. உனக்கு இதெல்லாம் அடிபட்ட புலி கெடுக்கப்பட்ட பொண்ணு ரெண்டு ஒண்ணு. கண்ணி எங்க காணும்?
अड़ी पढ़मा कल्याण से
முத்தையா கண்ணிமா உன்ன பாக்கணுமா உடனே வர சொன்னாங்க மதிப்பையும் பெருமையும் கௌரவத்தையும் காப்பாற்றுறதுக்கு அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல வம்சத்தோட பெருமையை நிலைநாட்டுறதுக்காக தான் வாழ்க்கையை அழிச்சவன் நாலு பேர் பெருமையா பேசுறது அது போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது கோபுரமா உயர்ந்துட்டு இருக்கிற இந்த குடும்பம் அழிஞ்சு வர கூட தெரியாம அழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன சொல்றது எனக்கு புரியுது நமக்கு வாரிசே இல்லாம போயிடும் கவலைப்படுறீல்ல இந்த குடும்பத்தோட பேர் அழிக்கிற அந்த வாரிசு இல்லாமலே போகட்டும் அவளை கொள்றோம் தவிர எனக்கு வேற வழி இல்லை பரம்பரை பரம்பரையா நாங்க உயிரா உயர்வா மதிக்கிற கொள்கைகள் என் காலத்துல பட்டு போறத ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன் அப்போ அவளை கொலை செய்யற தவிர எனக்கு வேற வழி இல்லை எனக்கு எனக்கு முதல்ல என்ன கொலை செய்திருங்க ஆமாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு பயங்கர நடந்து அந்த அதிர்ச்சியில நான் சாகிறத விட உங்க கையால சாகிறது எவ்வளவோ மேலுங்க தாயம்மா தன்னைக்கு தாயாக இருக்கிறிய தவிர இந்த வீரனுடைய மனைவின்றதே நீ அப்பப்ப மறந்து கண்ணியமா வர சொல்லதா பொய்ய சொல்லி முத்தையனை வரவழைச்சோம் நம்ம விரையாவோட ஆட்களை வச்சோம் ஆனா நடந்தது வேறீங்க கண்ணியமா குறுக்கால பூந்து விரையாவுடைய ஆட்களை அடியில் அடிச்சு நாலு பய கைகால் வேண்டி படுத்துட்டு இருக்காங்க நம்ம திட்டம் தோல்வியானத நினைச்சு வீரையா வந்து குடுக்க போற அடியில ஒவ்வொருத்தருக்கும் தோல் உரிய போது பாரு ஏப்பா கண்ணீர் விடுறீங்க எதுக்குமே கண்கலங்காதனா எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் தாய்க்கிற நெஞ்சுறது இல்லைனா கண்ணீர் வடிக்கிறேன் உலகமே ஒரு கபதம்மா அவளுக்கு பயங்கரமான இருதய நோய் அவளை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீதான் நான் மனசார எந்த தப்பும் செய்யலப்பா தவறான வழியில ஒரு நாளும் நடக்க மாட்டேன் அதுக்காக மண் அள்ளி தலையில போட்டுக்கலாமா அந்த மண்ணுக்குள்ளதான்ப்பா தங்கமும் கிடைக்குது வென்றதோட தங்கம் ஆயிடாது நெருப்பு கூட தங்க மாதிரி தான் ஜொலிக்கும் ஆனா தொட்ட சுட்டு பொசுக்கிடும் நெருப்போட விளையாடு எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா நெஞ்சில தூய்மை இருந்தா நெருப்புல கூட நடக்கலாம்ப்பா நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு நீ நெருப்பு மேல நடக்கிற கண்ணி நாளைக்கே நீ தீ மதிக்கிற Thank you.
எங்க போயிட்டாங்க? பள்ளி, நான் எப்படி வர முடியும்? நடக்கிற காரியமா இது? கண்டிப்பா வந்தாகணும். கண்ணி வந்து வாத்தியாகணும். என்னன்னு தெரிஞ்சுமா எப்படி சொல்ற? கண்ணி, இந்த ஏழை தோழியோட வாழ்க்கையில புழக்கேத்து வைக்க உன்னால முடியும். நீ நினைச்சாதான் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும். பள்ளி, நீ விரும்புற மாதிரியே உன் கல்யாணம் நடக்கும். அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நீ தைரியம் ஏறு, அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. கண்ணி அம்மா தலையிட்டா எந்த தடையும் நம்ம கல்யாணத்துக்கு குறுக்கே நிக்காதுன்னு அவர் உறுதியா சொல்றாரு. எந்த தடை குறுக்கே இருந்தாலும், யார் உங்களுக்கு எதிரா இருந்தாலும் உங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும். சந்தன மாரியம்மன் கோயில்ல நானே முன்னிருந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இது சத்தியம். சந்திரா, தாயம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. மக மேல திரும்ப விழுந்தா கூட தான் பேர்ல தூண் விழுந்ததாக நினைச்சு துடிக்கிறான். இவளை கண்டிக்கிறது அவளை தண்டிக்கிற மாதிரி ஆயிடப்படாது. நான் மணியாச்சி வரைக்கும் போயிட்டு வர்றேன். அது வரைக்கும் தாயம்மாவை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க சொல்லு. ஒரு நாழிக கூட அவளை விட்டு இவ அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது. பக்கத்திலே இருந்து கண்ணுங்கிறது பக்கம் வச்சுக்கணும். புரியுதா? சொன்ன வருங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சுமா. கண்ணியம்மா வர நேரம் தான் முகூர்த்த நேரம். கண்ணி, ஏமா இன்னும் தயங்குற? உன்னை தெய்வமா நினைக்கிறாங்க அந்த ஜனங்க. உண்மையில உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வையம்மா. போம்மா. உங்களை இந்த நிலையில விட்டுட்டா என்ன பத்தி கவலைப்படாதம்மா. நானே முன்னால இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேல்ல, அந்த சத்தியத்தை மீறலாமாம்மா. சத்தியந்தாமா உனக்கு தாய், அந்த சத்திய தாயோட பிள்ளையா உன்னை நினைச்சிக்கம்மா. கொடுத்த வாக்க காப்பாத்துறது, குடும்ப சுகத்தை மறந்து மற்றவங்களை வாழ வைக்கிறது அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள் எல்லாம் தானாவே வந்துரும்மா. கண்ணி, கண்ணி நீ போய் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு வாம்மா. போம்மா, தைரியமா போம். சரிம்மா. கும்பிடுறமா. வாழ்த்துங்க. கண்ணி, ஏன்
என்னை இந்த ஊரையும் தவிர வேற யாரும் கிடையாது. அதனாலதான் என் தாயம்மாவை கொடுத்ததுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? சுட்டு போட்டுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? என் பொறுமைக்கு இந்த குல பெருமைக்கும் காரணமா இருந்த அவள சுட்டு எரிக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ஐயா? என் பேர் ஒரு ஈவுக்காண்டா கூட பொறுக்க மாட்டா. இன்னைக்கு அவளை எங்க யாரையும் சுட்டு போட்டுக்க போறையா? அதோட அன்பு பாசம் பொறுமை எல்லாத்தையும் கொளுத்திடுறாமா அம்மையா? ஐயோ, எரிய போறது என் தாயம்மா சந்தன கட்டையா வச்சு அடுக்க சொல்லுங்கய்யா. திரும்பி கன்னியம்மாவோட அம்மா செத்து போச்சு, அதுக்கு உன் புருஷன் வந்தாரா? நீங்க செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டு பழகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இனிமேல் அவள் தெரிஞ்சு வாழ முயற்சி பண்ண. இந்த வீட்டை விட்டு நீ காலடி எடுத்து வைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை அவளுக்கு வீடு வாசல் உலகம் எல்லாமே அந்த கோயில் தானே. கண்ணி, கோவிலுக்கு மட்டும் நீ போகலாம். மதிப்பேடிக்கு மதிப்பே இல்லடி. அவ யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அவ தலை வெட்டி தபால பார்த்தல் பண்ணுவையா? அவளுக்கு தலை இருந்தா தானடி, நான் வெறும் முண்டத்தை தானே வச்சு கட்டி அழகு அலையிறேன். Thank you.
பாசமுள்ள இந்த தெய்வத்தை பார்க்கலன்னா இந்த பக்தனுக்கு பைத்தியமே பிரச்சனை மாதிரி இருக்கு. ஆபத்தான சந்திப்பு. இல்ல சந்திக்கலன்னா ஆபத்து. கண்ணி உன்னை புரிஞ்சிருக்கிற கஷ்டம் என்னால தாங்க முடியாது. இந்த சோதனை போதும் கண்ணி. பிரிவு துன்பம் சோதனை இதுக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. நாம இப்ப அந்த எல்லைக்கே வந்துட்டோம். இந்த நேரத்துல நான் உறுதியா இருக்கணும். உறுதியா இருக்கிற கண்ணி ஆனா உன்னை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட என்னால இருக்க முடியாது. கண்ணி மங்கள வேளச்சத்தம் கேக்குது. அம்மா மறுபடியும் எங்க சந்திக்கிறது? பக்கத்துல வந்துட்டு போயிருக்கேன். கண்ணி இங்க தான் இருக்கிறான். கண்ண கணிப்பு வீண் போகல. என் குடும்ப பெருமையை காப்பாற்ற வேண்டிய ஒரே வாரிசு கண்ணி தான். அவளுக்கு சில துன்பங்கள் ஆனா அதுக்கு நான் காரணம் இல்லை. எப்படியோ நடந்தது போகட்டும், இனிமே நடக்க வேண்டியது நல்லபடியா இருக்கட்டும். நீங்க யாருமே எதிர்பார்க்காத செய்தி ஒண்ணு சொல்ல போறேன். கல்யாண ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன் கண்ணிக்கு. இங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். என் மகன் கல்யாணத்தை ஏக தடபுடலா நடத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஜமீன்தார் விட்டு கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ரொம்ப எளிமையா ஏ சன்னிதானத்திலே நடத்துறான்னு மகமாரியே உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு எதிராக நான் என்ன செய்ய முடியும்? உங்க எல்லாருடைய உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தோட இப்ப என் மகன் கல்யாணம் நடக்க போகுது. கண்ணா தாலிய கட்டு. யாரும் போகாதீங்க. எல்லாரும் தயவு செஞ்சு இருந்து என் கல்யாணத்தை நடத்தி வச்சு வாழ்த்திட்டு போங்க. கண்ணா காலத்தை கட்டாலும் தாலிய கட்டு. ஐயா கட்டையாளிங்க, அம்மனுடைய முடிவு இப்படிதான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க, அந்த நினைவோட என் ஆசீர்வாதம் பண்ணு. தம்பி இந்த மாதிரி போட்டவா நடக்கட்டான் நடக்கட்டான். நீங்க எங்க இருக்க? அவசரப்படாதீங்க. ஒரு பெண்ணோட கருத்துல தாலி கட்ட சொல்லியிருந்தா நான் கட்டியிருப்பேன். ஆனா ஒரு தெய்வத்தோட கருத்துல தாலி கட்ட சொன்னா அது நடக்கக்கூடிய காரியமா? என்ன உளர்ற? நான் ஒண்ணும் உளரல. நான் பித்தனா தேயனா பெண்கரியனா அழஞ்சிட்டு இருந்தப்போ என் கண்களை திறந்து என்ன மனுஷனாக்குனதே இந்த தெய்வம் தான். பெண்களையே வேட்டையாடிட்டு இருந்த எனக்கு பெண்கள்னா பராசக்தியின் வடிவம்னு உணர்த்தினதே உங்க மகதான். என்னடா இவன் புதுசா கதை சொல்றானேன்னு பாக்குறீங்களா? சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்காம விடமாட்டேன்னு அன்னைக்கு நான் உரத்த உரங்க சொன்னப்போ உன்னால கெடுக்கப்பட்ட பெண்களோட கதி என்னன்னு இந்த உத்தமை கேட்டா கீர்த்தி பெற்ற விபச்சாரிகளா மாறிட வேண்டியதானே அப்படின்னு நான் சொன்னேன். விபச்சாரிகளா மாறுறதுக்கு பதிலா வேங்கைகளா துர்க்கைகளா மாறிட்டா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினா அந்த கேள்வி இருந்த அன்னைக்கே தான் அந்த விசித்திரம் நடந்தது. இங்க வந்த முற்றுக போராட்டத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா? இல்ல ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்ன முடிவு? இந்த ஊரை விட்டே போறதுங்கிற முடிவா? இந்த உலகத்தை விட்டே போக போறேன். நல்ல முடிவு. சீக்கிரமா கதையை முடிச்சுக்க. திறமையா பேசுறீங்களே. என்ன கிட்ட நெருங்க? உங்க திருமுகத்தை கடைசி ஒரு முறை பார்த்துட்டு போகணும்னுதா. நடக்கட்டும் நடக்கட்டும். எங்க உங்களால தாலி கட்டாமலே தாரமாக்கப்பட்ட இப்போ வாழை கொடுத்து வைக்கல போகட்டும். இந்த வாக்கியவதியை பழி அனுப்பிச்சு வைங்க. வாங்க வாங்க. எனக்கும் கண்ணிக்கு நடக்க போற கல்யாணத்தை பார்க்காம நீ சாக போறீங்க நினைக்கும் போது
மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ன சொன்னீங்க? என் கல்யாணத்தை பார்க்காம போறியேன்னு அது நம்மளே சுட்டிருக்கும் திரும்பிட்டா போதும் மறந்து அதுதான் மனித குலத்துக்கு வழிகாட்டத்தான் மாதாவா மனைவியா கோடி உருவெடுத்து நிக்கிற அந்த மகாசக்தி கடவுள்களையே குழந்தைகளாக்கி கற்பனை சக்தியை நிரூபிச்சு காட்டினாலே அனசூயா பெண்தானே நீங்க திரும்புங்க ராதாவுக்கு வாழ்வு கொடுங்க உடலை தொட்ட நெருப்பு உயிரை தொடாம இருந்ததுக்கு காரணம் இந்த உத்தமியோட சக்தி தான் இவளை கட்டி ஆனந்தமா இருங்க நான் வரேன் मन भूमान कई வரும்போதே சந்தோஷத்தை காட்டியா நம்ம ஊர்ல நடந்த அநியாயத்தை கேட்க அண்ணா என்ன ஆம்பளை உள்ள நிக்கிறாங்க கேக்குறது
Yeah!
வைக்கிறது பேடித்தனம் இல்ல. அம்மா ஐயோ என்னது வீரையா கன்னியம்மாவ உயிரோட கொளுத்த போறாரா? ஐயோ அந்த பொண்ணை பத்தி நான் கண்ணா பின்னா சொல்லியிருக்கிறேனே, அந்த பக்கம் நான் தலையே காட்டக்கூடாது, யாரு கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிரு. முத்தையா முத்தையா கண்ணிய நெருப்பு வச்சு கொளுத்த போறாரா? உடனே போறேன். எல்லாரும் நல்லா கேட்டுங்க, ஊருக்கு ஒரு நியாயம் என் மகளுக்கு ஒரு நியாயம்ன்றது என்கிட்ட கிடையாது. என் கண்ணி, உனக்காக நான் ஏற்பாடு செய்திருக்கிற கல்யாண மேடை அதுல போய் படு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேதங்களே இல்லாத அந்த பேர் உலகத்துக்கு ஒண்ணு அனுப்புறேன், போ. அது என் பாக்கியமா நினைக்கிறேன்பா. பெத்தவர் கையால சாகரத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க பெற்றவனா இருக்கலாம், ஆனா பணத்தவனா ஐயா? பணத்தவனா ஐயா? ஐயா ஐயா மனுஷனுக்கு மிருகத்துக்கு வித்தியாசம் இல்லாம ஆக்கிடாதீங்க ஐயா. ஐயா அவங்களை கேட்கறதுக்கு தாய் இல்லைனாலும் உங்க வீட்டு நாய் மாதிரி நாய் இருக்கிறேன் ஐயா. ஐயா நான் கேட்கறது தப்பா எடுத்துக்காதீங்க. பாதியில வந்த பேதத்துக்காக நீங்க ஆதிவாசியா மாறிடாதீங்க ஐயா. கட்டுப்பாடு இல்லாம அலைஞ்சாலே அந்த மிருக வெறிக்கு தாண்ட தீ வைக்க போறேன். முடியாது, எங்க உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் கன்னியம்மா நெருங்க விட மாட்டோம். எங்க பொறுத்து மேல நடந்து போயிட கன்னியம்மா நெருங்க முடியும். உங்க முடிவு ஆட்டிக்கங்க. ஊருக்காக நான் எடுத்த முடிவை மாத்திரதான் ஒரு காலம் நடக்காது. இந்த உலகமே எடுத்தாலும் சரி, இங்க நடக்க போறதை யாராலும் தடுக்க முடியாது. நில்லுங்க, யாரும் அந்த இடத்தை விட்டு நகராதீங்க. அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. நீங்க என் மேல பாசத்தோட இருக்கிறது உண்மையா இருந்தா, இந்த அபாகியவதி மேல அன்பு காட்டுறது உண்மையா இருந்தா, என் மேல ஆணையிட்டு சொல்றேன், யாரும் அந்த இடத்தை விட்டு நகராதீங்க. ஐயா இல்லுங்க. ஐயா நான் முதல் முறையா உங்ககிட்ட பேசுறேன். என்ன காதலிச்ச பாபத்துக்கு தான கன்னியம்பாவுக்கு இந்த தண்டனை? இதோ என்ன கொண்டுடுங்க. இருவும் போராடுன்னா கன்னியம்மா ஒரு உயிருக்காக நூறு உயிரை தர்றோம். அவளை வச்சிருங்க. யாராங்க இவளை பிடிச்சி தருங்க. பாக்குற உயர்ந்த ஜாதிக்காரனான உன்னால ஒரு தாழ்ந்த ஜாதிக்கார சிந்தனை ரத்தம்டாயுது. அந்த ஜாதி வித்தியாசம் எல்லாம் இந்த ரத்தத்துல தெரியல பத்தியா சங்கரா? எல்லாம் ஒரே ரத்தம் தானடா சங்கரா. அவன் ஆயிரம் கட்ட அனுபவிச்சுட்டா, அணு அணுவா அவன சித்திரவதை பண்ணது போறாது. இப்ப ஒரே அடியா தீ வச்சு கொளுத்துறதுன்னே முடிவு பண்ணிட்டியா? இதெல்லாம் வேண்டாம். நீ மூற்ற இந்த நெருப்பினால அவளுடைய உடம்பை அழிக்கலாம், ஆனா அந்த உள்ளத்துல இருக்கிற உணர்வுகள் அழிக்க ஊழி தீயிலால விட முடியாது. உண்மையான அன்பு இருக்கிற இந்த ரெண்டு ஜீவன்களை பிரிக்க எந்த சக்தியாலையும் முடியாதா? நான் பிரிச்சு காட்டுறேன். உன்னால தாழ்லதான் எழுத முடியும், தலையில எழுத முடியாது. ஒருக்கத்தனமான இந்த பிடிவாதம் வேண்டாம். நான் சொல்றது கேள், அம்பாள் கிட்டே முடிவு விட்டுறேன். பொறுப்பு அம்பாள் தலையில போட்டு போறது நான் ஒண்ணு முட்டாள்ள. இது தாயோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான். பக்தியுள்ள கன்னியும் பத்தினி பெண்ணும் சக்தியினுடைய வடிவங்கள்னு சாஸ்திரமே சொல்றது. அதோட விடையாட வாய மூடா சங்கரா. ஒரே வரியில சொல்றேன், போ இங்க இருந்து போ. எங்கே எப்போ யாருக்கிட்ட நியாயம் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியும். அந்த தெய்வத்துக்கிட்டே போறேன், அவர் சன்னிதியிலேயே என் வழக்கை நடத்துறேன்.
வேதமே இல்லாத அந்த பேருலகத்துக்கு நான் போக போறேன். கடைசியா என் தெய்வத்தை நான் வணங்கணும், அனுமதிப்பீங்களா? समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोस्तुते
வா. சர்வஸ்வரூபியான அந்த சக்தியே உங்க காதலுக்கு சம்மதம் கொடுத்துட்டாடா. இன்னையில இருந்து கண்ணி எம் பொண்ணுடா. நான் நடத்தி வைக்கிறேன் அவன் கல்யாணத்தை. என் கையால தாலி எடுத்து கொடுக்கறேன். நீயே போய் கண்ணிய வலக்கையால பிடிச்சு இங்க அழைச்சிட்டு வாடா. அம்பா நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டா எழுந்திரு கண்ணி 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 வீரியா நில்லா நீ வச்ச தீ என்ன ஆச்சுன்னு அங்க கொஞ்சம் திரும்பி பாரு சங்கரா அவ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறங்கிருந்தாண்டா அம்பாளுடைய விருப்பம் ஜனங்களும் தெய்வமும் அவ பக்கண்டா இந்த விஷயத்துல உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் தெய்வத்துக்கு விரோதமானதுங்கிறத மறந்துடாது வெறியா அண்ணல் காந்தியடிகளும் விவேகானந்தரும் எந்த ஜாதி சனியினை எதிர்த்து வாழ்க்கை பூரா போராடினாலும் அந்த ஜாதி வரி ஒழியிடும்ங்கிறது தாண்டா அம்பாளுடைய விருப்பம் உன்ன மிருகமா மாத்தி ஒரே கொலைக்களம் ஆக்கின ஜாதி வரிக்கு எதிராக அந்த ஆதிபராசக்தியே முன்னால வந்து நிற்கிறப்ப அற்ப மனுஷனான நீ என்னடா செய்ய முடியும் இனத்தாலையும் பிறப்பாலையும் பேதம் பிரிச்சு பேசுறது சர்க்காரும் சட்டமும் மட்டுமில்ல சாஸ்திரமும் தெய்வமும் கூட ஒத்துக்கலடா இன்னுமா உனக்கு புரியல முத்தையா இன்னும் என்ன தயக்கம் உரிமையோட ஒரு ஆக்சிடென்ட் வா கண்ணி 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 சாக வேண்டியது உன்னுடைய பொண்ணா உன்னுடைய ஜாதி வெறியான்ற வழக்கு நடந்தது பொண்ணுதான் சாகணும்னு நீ தீர்ப்பு எழுதின அதை அழிச்சு சாக வேண்டியது உன் பொண்ணு இல்ல உன்னுடைய ஜாதி வெறிதான் தெய்வமே தீர்ப்பு எழுதியாச்சு தெய்வத்தினுடைய தீர்ப்பு மதிச்சு தலை வணங்குற மனுஷன்தான் உலகத்துக்கு முன்னால தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அந்த தீர்ப்பு ஏத்துக்கிட இன்னுமா யோசனை ஆசீர்வாதம் பண்ற சங்கரா நீ ஜெயிச்சிட்டடா இவங்களுக்கு நான் தண்டனை கொடுத்தேன் அந்த தண்டனையிலிருந்து இவங்களை காப்பாத்தி அம்மா எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாடா எல்லாரும் ஒரே குடம்ன்றத நானும் ஒத்துக்கிறேன்